வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம விவோ T1 ப்ரோ 5G மொபைலில் லேட்டஸ்ட்டாக ஆண்ட்ராய்ட் 14 அண்ட் FunTouchOS 14க்கான அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ அந்த அப்டேட்டை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இப்போ தான் நான் அப்டேட் கொடுத்தேன். ஸோ நீங்கள் யாராவது அப்டேட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அது மற்ற நண்பர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நமக்கு பிரச்சனைகள் இருந்தால் அது வந்து மிக முக்கியமாக ஷேர் பண்ணி ஆகணும். நல்ல விஷயங்கள் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள், அண்டு ஏதாவது நமக்கு இஷ்யூஸ் இருந்தாலும் அதையும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு பிரச்சனைகள் இருந்தால் தான் அது மற்றவர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அப்டேட் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விவோ T1 Pro 5G மொபைலில் நான் அப்டேட் கொடுத்துட்டேன். ஸோ அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போதைக்கு எனக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட்டு எனக்கு அந்த 90Hz டிஸ்பிளே வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது வந்து டச் ரெஸ்பான்ஸ் நல்லா தான் இருக்குது. மற்றும் இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது, அண்டு ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரஸியாக இருந்தது. இப்போ வந்து எனக்கு அந்த ஃபாஸ்ட்டு ஓரளவுக்கு கம்மியான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அது அப்டேட்டுக்கு அப்டேட் சேஞ்ச் ஆகும். ஸோ இருந்தாலும் ஒரு சில இஷ்யூஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூவில் நான் சொல்கிறேன். உங்களுடைய ரிவ்யூ, யூஸர் ரிவ்யூ நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த iQOO Neo 6 மொபைல் நல்ல மொபைல் தான். ஒரு கேமராக்காக ஒரு சூப்பரான மொபைலாக இருந்தது. பட் ஆண்ட்ராய்ட் 14க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சில இஷ்யூஸில் நிறையா இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதில் மிகப்பெரிய இஷ்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு கேமராவில் ஒரு சில பக்ஸ் இருக்குது. அந்த பக்ஸை எப்போ ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரில. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எக்கச்சக்கமான இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோஸ் மேக் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு இஷ்யூ மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து நிறையா இந்த ஓஏ சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய கேமரா மொபைலில் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டக்காகி நின்றுடும், அப்புறம் நீங்கள் அதை கண்டினியூ பண்ண முடியாது. திரும்ப அதை கட் பண்ணிவிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக தான் நீங்கள் வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் மொபைலை எப்படி ஷேக் பண்ணீங்க அப்படின்னா அந்த டைம் தான் வந்து உங்களுக்கு அந்த கேமரா வந்து ஓஎஸ் அப்படிங்கிறது திரும்பவும் ஓரளவுக்கு நல்லா வேலை செய்யும். ஸோ இப்போ அந்த மாதிரி இஷ்யூஸ் தான் இருக்குது. ஸோ கண்டினியூஸாக நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த பிரச்சனைகள் இருக்குது. ஸோ விவோ T1 Pro உடைய அந்த ஆண்ட்ராய்ட் 14 அப்டேட்டை ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த iQOO மொபைலில் தான் ஷூட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டக் ஆகிடுச்சு. விவோ T1 Pro 5G மொபைலில் இப்போ லேட்டஸ்ட்டாக ஆண்ட்ராய்ட் 14 அண்ட் FunTouchOS 14க்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தது எப்படி அப்படியே ஸ்டக்காக நிற்குதோ இந்த மாதிரி மெனி மோர் டைம்ஸ் நான் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரில. ஸோ எனக்கு இந்த இஷ்யூ பெரிய இஷ்யூவாக இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதனால் நீங்கள் இந்த விவோ T1 Pro 5G மொபைலில் எந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை நான் அட்லீஸ்ட் 1 or 2 weeks நான் யூஸ் பண்ணால் தான் எனக்கு தெரியும். ஸோ எல்லா விதத்துலையும் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்தா தான் அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் மொபைலில் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. அதாவது ப்ரீமியம் செக்மெண்ட் அப்படிங்கிறது ஒரே பிராண்ட் நேம் தான் இருக்கும். பட் ப்ரீமியம் அப்படின்னும்போது எல்லா விதத்துலையும் ரொம்பவே சூப்பரான ஸ்பெக் எல்லாமே கொடுத்து டாப் வேரியண்ட் மொபைலாக இருக்கும். அந்த மாதிரியான மொபைல்ஸ் பார்த்திங்கன்னா ஆஃபரில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை இஷ்யூஸ் வராமலே இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் மெயினாக நீங்கள் அப்டேட் கொடுத்தீங்கனாலே ஒரு சில நல்ல விஷயங்கள் கிடைக்கும். பட் இந்த மாதிரி ஒரு சில இஷ்யூஸும் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மெனு பார்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கும். அண்டு ஒரு சில இஷ்யூஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த அப்டேட் டீட்டெயில்ஸை பற்றி ஷார்ட்டாக பார்த்துருவோம். அப்டேட் சைஸ் பார்த்தீங்கன்னா 5.61 GB, கிட்டத்தட்ட 6 GB கிட்ட இருக்குது. 5.5 GB விட அதிகம், 6 GB கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் வைஃபைல கனெக்ட் பண்ணி நீங்கள் அப்டேட் கொடுத்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் டேட்டா பேக் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஜிபி போட்டு வச்சிங்க, மார்னிங் டைமில் போட்டிங்கன்னா நல்லது. அதே மாதிரி பேட்டரி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வச்சிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 22% தான் இருக்குது. ஸோ இதில் வைஃபை கனெக்ட் ஆன அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா எதனால் அப்படின்னோம்னா நமக்கு இந்த 3 dot பட்டனை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இதில் ஸ்மார்ட் அப்கிரேட் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமலே சம்டைம்ஸ் கிளிக் பண்ணிவிடுவோம். இல்லை ஏதாவது நோட்டிஃபிகேஷன் இந்த இடத்துல கேட்கும், நம்ம ஓகே கொடுத்துட்டோம்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம
கட் பண்ணி அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இதை டிசேபிள் பண்ணி வச்சுருந்தா எனக்கு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆகிருக்காது. ஸோ இப்போ நான் வைஃபை கனெக்ட் பண்ண அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்டேட்டோடைய வேர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 14.2.6.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்குற அப்டேட்டு. ஃபைல் சைஸ் உங்களுக்கு 5.61 GB இருக்குது. ஸோ அது எனக்கு இந்த ஸ்மார்ட் அப்கிரேடு ஆட்டோமேட்டிக்காக ஆனில் இருந்ததால் வைஃபை கனெக்ஷனில் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்ட் 13 அண்டு ஃபன்டச்ஓஎஸ் 13ல இருந்த இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 14 நமக்கு கிடச்சிது. பட் அது வந்து இந்த மாதிரி தான், இன்ஸ்டால் நவ் இல்லை இன்ஸ்டால் ஓவர் நைட் இந்த ஆப்ஷனாக தான் நமக்கு கேட்குது. பட் ஒரு சில பிராண்டில் ஒரு சில மொபைல்ஸில் அந்த ஆப்ஷனும் கேட்காது. பட் இந்த விவோ T1 ப்ரோவில் நமக்கு இந்த ஆப்ஷன் கேட்குது. ஸோ அதனால் உங்களுக்கு எப்போ கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்போ நீங்கள் இன்ஸ்டால் கொடுங்க. எனக்கு 21% தான் இருக்குது. இந்த டைமில் நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா மேபி அந்த 20% வெகு விரைவில் ட்ராப் ஆச்சுன்னா உங்களுடைய சாஃப்ட்வேரில் ஏதாவது இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் அந்த 21%. இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கிறது போக்கோ X6 Pro 5G மொபைலில் ஷூட் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா HDR 10+ வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது மேக்ஸிமம் 6 மினிட்ஸ் தான் அலோட் பண்ணுது, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடுது. இப்போ திரும்ப அந்த HDRை ஆன் பண்ணிவிட்டு திரும்ப நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ இது எவ்வளோ நேரம் கண்டினியூஸாக ஷூட் ஆகும் தெரியல. ரெண்டுத்தையும் நான் வந்து ஜாயின் பண்ணேன்னா அது வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ அதை வந்து வீடியோவாக நான் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறமா நானே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போ எனக்கு 21% இருந்தது அப்படின்னா அதை நான் வந்து திரும்ப ஃபுல்லாக சார்ஜ் ஆகித்தரேன். அட்லீஸ்ட் ஒரு 80% அதை மினிமம் வச்சுங்க. 80-90 இருந்தால் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெனு உங்களுக்கு கேட்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் நவுன்னு நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை இன்ஸ்டால் ஓவர் நைட்டு ஆர் ரிமைன் லேட்டர் கொடுத்துருங்க. ஸோ நான் ரிமைன் லேட்டர் கொடுத்துருக்கேன், எனக்கு எப்போ கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்போ நான் வந்து இன்ஸ்டால் கொடுத்தேன். ஸோ இன்ஸ்டால் கொடுத்த அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர் ஃபாஸ்ட்டாகவே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டாகவே இன்ஸ்டால் ஆகுது. ஸோ இப்போ எனக்கு ஆண்ட்ராய்ட் 14 கிடச்சிடுச்சு. இப்போ இருக்கிற அந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 14.2.6.5 இதுதான் இப்போதைக்கு லேட்டஸ்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட படித்து பார்த்துங்க. ஸோ இதை நான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக அட்லீஸ்ட் 1 or 2 weeks நான் யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஒரு ரிவ்யூ ஒன்று மேக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது பக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு பக்ஸ் அண்டு வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா ரிவ்யூவில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆனது காரணம் அந்த ஸ்மார்ட் அப்கிரேடு. ஸோ இதை நான் வந்து டிசேபிள் பண்ணிட்டேன். டிசேபிள் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக்லி டவுன்லோட் அப்கிரேடு அதையும் நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்கள் மொபைல் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு நெட்டு கிடைச்சாலோ இல்லை வேறு ஏதாவது வைஃபை கனெக்ஷன் கிடைச்சாலோ ஆட்டோமேட்டிக்காக சில அப்டேட்ஸ்லாம் வந்து நமக்கு நடக்கும். ஸோ இப்போ கொடுத்துருக்குற ஆண்ட்ராய்ட் 14 அண்டு ஃபன்டச்ஓஎஸ் 14 அதுதான் இந்த பர்டிகுலர் விவோ T1 Pro 5G மொபைலுக்கு ஃபைனல். இதுக்கப்புறம் 1 இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செக்யூரிட்டி பேட்ச் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போ எனக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 14 கிடச்சிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கூகுள் ப்ளே ஸ்டோரும் நான் வந்து இன்ஸ்டால் டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நீங்கள் அபவுட் ஃபோனில் போய்ட்டு செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 14 தான் ஃபைனலாக இருக்கும். ஸோ அதில் நமக்கு இந்த கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிப்ரவரி மந்த்து காமிக்குது. அதே மாதிரி ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி அப்டேட்டும் உங்களுக்கு ஃபிப்ரவரி மந்த்து தான் காமிக்குது. ஸோ இப்போ நான் எதுவும் ஃபோட்டோஸ் அண்டு வீடியோஸ் எதுவுமே நான் வந்து எடுக்கலை. ஸோ மேபி நெக்ஸ்ட் ரிவ்யூவில் நான் வந்து மேக் பண்ணுறேன். ஸோ கேமரா பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது, அதில் எந்த விதமான இஷ்யூஸும் இல்லை. அதே மாதிரி நமக்கு இந்த பர்டிகுலர் மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா பேட்ரி பேக்கப் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ பேட்ரி பேக்கப் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு 2 weeks நம்ம செக் பண்ணால் தான் தெரியும். ஏன்னா அப்டேட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் வந்து செட் ஆகிறதுக்கே 1 week கூட ஆகலாம். ஸோ அதனால் 1 or 2 weeks நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணால் தான் அப்டேட்டுக்கு அப்புறம் நம்ம மொபைல் நம்ம கண்ட்ரோலுக்கு வரும். அதாவது ஆண்ட்ராய்ட் 14 அந்த மாதிரி ஆண்ட்ராய்டு வெர்ஷன் நம்ம அப்டேட் கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் நிறையாவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மொபைல் பார்த்தீங்கன்னாக்கா கண்ட்ரோல் வந்து அந்த அப்டேட்டோடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ அது நம்மளை எங்கெங்கே என்னென்ன இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி இதில் நாம் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அந்த AI சென்சார்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணி திரும்ப நமக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மொபைல் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போதைக்கு 90Hz டிஸ்பிளே எனக்கு ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரில.
கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தப்போ இன்னும் கொஞ்சம் சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. இப்போ கொடுத்துருக்கிறதுல இந்த மெனு பார் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பவர் ஆஃப் பண்ணுறது, பவர் ஆன் பண்ணுறது, அதாவது மொபைலில் வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணுறதோ இல்லை ரீஸ்டார்ட் பண்ணுறதோ இதுக்கு நீங்கள் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். பட்டு இதே மாதிரியே வால்யூம் பட்டனை ப்ரெஸ் பண்ணாமல் இதிலே வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ரெட்மி அண்டு போக்கோ மொபைலில் கொடுக்குற மாதிரி இவங்க வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். ஆல்ரெடி அவங்க ஃபன்டச் ஓஎஸில் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க, பட் இப்போ எல்லாமே இந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபீல்டில் கொடுக்குற மாதிரி கொடுத்ததால அதில் கட் பண்ணி வச்சுருக்காங்க. மேபி ஃப்யூச்சரில் ஏதாவது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ இந்த ஃபைல் மேனேஜரில் ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இப்போவும் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 21,000 நமக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிள் இருக்குது. இந்த விவோ T1 ப்ரோக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விவோவில் T2 ப்ரோ லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ T2 ப்ரோக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா T3 வெகு விரைவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த விவோ T1 ப்ரோவில் இருக்கிற ஸ்னாப்ட்ராகன் 778G அப்படிங்கிற ப்ராசஸர் தான் நமக்கு விவோ V29 போட்டிருக்காங்க. ஸோ அந்த மொபைல் ஒரு 33,000 லான்ச் பண்ணாங்க. இப்போ இந்த விவோ T3 அப்படிங்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு IQ Z9 ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அதே ப்ராசஸர், அதே மாதிரி எல்லாமே கொடுத்துட்டு கேமரா செட்டப் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த பர்டிகுலர் விவோ T1 ப்ரோவும் IQ Z6 ப்ரோவும் போத் ஆர் சேமாகவே இருக்கும். பட் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லைட்லி சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க, அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இருந்தாலும் இந்த மீடியா டெக் டைமென்சிட்டி 7200 இந்த ப்ராசஸரை விட மாட்டாங்க போல இருக்கு. ஸோ இதே ப்ராசஸர்லாம் ஆல்ரெடி நமக்கு IQ Z9 அப்படின்னு ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது 18,000 அமேசானில் கிடைக்குது. ஸோ இது அதை விட ஒரு 1,000 ரூபா அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ லான்ச் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும், ஏன்னா இந்த மொபைலுக்கு அடுத்ததாக இதில் ப்ரோ வெர்ஷன் வேறு ஒன்று லான்ச் பண்ணணும். ஸோ அப்படி ப்ரோ வெர்ஷன் லான்ச் பண்ணாங்க, அது வந்து ஒரு 22,000 24,000 இந்த செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இதில் T3 மட்டும்தான் இப்போ லான்ச் பண்ணுறாங்க, T3 ப்ரோ இதுக்கப்புறம் தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த விவோவில் T3 மொபைல் லான்ச் பண்ணுறதுனால ஆல்ரெடி இருக்கிற விவோவில் T2 மொபைல் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைஸ் ட்ராப் பண்ணியிருக்காங்க, 14,000 மெனி மோர் டைம்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரி ஆஃபர் வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நம்ம அடிக்கடி ஆஃபர் வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம். ஸோ ஒரு யூஸ்டு மொபைல், பழைய மொபைல் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதிய மொபைலாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த விவோ T2 நீங்கள் யூஸ்டு மொபைல், டெமோ மொபைல், இல்லை லைட் யூஸ்டு மொபைல், 1 மந்த் யூஸ்டு மொபைல், சீல்டு கட்டு, இந்த மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா 14,000 ப்ரைஸுக்கே தான் கொடுப்பாங்க, இல்லை அதை விட அதிகமாக கூட கொடுக்கலாம். பட் புதிய மொபைலே பார்த்தீங்கன்னா 14,000 தான் கிடைக்குது, அது வந்து சூப்பரான சாய்ஸு. ஓகே, எது எப்படியோ நமக்கு இந்த விவோ T1 ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிவைஸ், காம்பாக்டாக இருக்குது, அண்ட் பேட்டரி பேக்கப் ரொம்பவே சூப்பராக இருக்குது, கேமரா ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல் அண்டர் 20,000. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து 19,000 மெனி மோர் டைம்ஸ் ஆஃபரில் கிடச்சிருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான ஒரு டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவசரப்பட்டு நீங்கள் ஆண்ட்ராய்டு 14 மட்டும் கொடுத்துடாதீங்க. ஸோ ஒரு சில இஷ்யூஸ்லாம் இருந்ததுன்னா நம்ம ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுக்காமலே யூஸ் பண்ணாலே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.